செம்பருத்தி பூவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கிள்ளணும் பாட்டி. இந்த கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது பூ இதெல்லாம் கிள்ளணும்னு. கருகாப்பிலை, செம்பருத்தி, செம்பருத்தி இலை, கசாங்கனி, மருதாணி, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். எங்க பாட்டி பாப்பு விளக்கெண்ணெய் கொடு. அப்படியே எடுத்து கொட்டிருக்குங்க. ஊத்தக்கூடாது பாட்டி, தண்ணி ஊத்தாமே போய் ஒன்னா ரெண்டா அரைப்படுற மாதிரி, அப்போதான் நல்லா எசன்ஸ் நல்லா இறங்கும். போதும், எடுத்து போடுங்க. ரொம்ப நைஸெல்லாம் ஆட்டணும்லாம் இல்லை பாட்டி, ஒன்னா ரெண்டா அரைப்பட்டா போதும். செக்லி பாதியில் ஒட்டிடுச்சு. நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு, நல்ல சுத்தமான எண்ணெய் செக்கில் ஆட்டினது. தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரு, இதுவும் நல்லா செக்கில் சுத்தமான எண்ணெய் ஆட்டினது. விளக்கெண்ணெய் நல்ல நல்லா பயங்கர குளிர்ச்சிங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சாவே நல்லா ஒரு மணி நேரம் சுதம்ப தேய்ச்சி உட்காந்தவே போதும், சூடெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னு தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இந்த தலையில் போட்டுருங்க, ரொம்ப காய்ஞ்சிருச்சுன்னா எண்ணெய் பொங்கி வெளியே வந்துடும். இதில் என்னென்ன தலை சேர்த்திருக்கேன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கருகாப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, கரிசலாங்கனி, இதெல்லாமே நான் சேர்த்திருக்கிறேன். இதெல்லாமே இப்படி ஒன்றா ரெண்டாக தான் அரைச்சி போடணும். அப்படியே போட்டோம்னா எசன்ஸ் இறங்காது. மிக்சிலேயோ அல்லது செக்லேயோ ஒன்றா ரெண்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா எசன்ஸ் இறங்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா கலக்கி விடுங்க. இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தீ அதிகமாக இருந்தாலும் குபு குபுன்னு பொங்கி வெளியே வந்துடும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் காய்ச்சணும். அப்படி பார்த்திங்களா ஓரத்துலலாம் எப்படி பொங்கி வருதுன்னு. நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு விட்டுருணும். இந்த பதத்துக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுப்பு நிறுத்திடலாம். இப்போ காலையில் காய்ச்சினோம்னா சாயந்தரம் வரைக்கும் இப்படியே விட்டுறணும், அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். நான் அடுப்பு நிறுத்தி அரை மணி நேரம் ஆச்சு. அப்படியே வாசம் கம கமன்னு அடிக்குது எண்ணெய் காய்ச்சின அந்த வாசம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எசன்ஸ் எல்லாம் எப்படி இறங்கியிருக்குன்னு, அப்படி நல்லா க்ரீன் கலரில் பச்சை கலரில் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் காய்ச்சி கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் தேய்க்கிறீங்களோ இல்லையோ குழந்தைங்களுக்குலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க, வெயில் சூட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம நீ சாயந்தரம் நல்லா ஆற விட்டு நல்ல எசன்ஸ் இன்னும் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தான் வடிக்க போகிறோம். ஈவினிங் ஆகிவிட்டது, எண்ணெயை நம்ம வடிக்க போகிறோம். எவ்வளோ க்ரீன் கலரில் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். மாதிரி ஒரு சலடை வச்சு பாட்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா?